சீதாப்பழம் தனிப்பட்ட மணமும் சுவையும் கொண்டது. சீதாப்பழத்தின் தோல், விதை, இலை, மரப்பட்டை அனைத்துமே அரிய மருத்துவ பண்புகளை கொண்டது. சீதாப்பழத்தில் நீர்ச்சத்து அதிகமாக உள்ளது. மேலும் மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு, தாது உப்புக்கள், நார்ச்சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், இரும்பு சத்து போன்ற ஏராளமான சத்துக்கள் அடங்கியுள்ளன. சீதாப்பழத்தில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருப்பதால் மிகுந்த மருத்துவ பயன்களை இது கொண்டுள்ளது. சீதாப்பழத்தில் நார்ச்சத்து மிகுந்துள்ளதால் செரிமானத்தை ஏற்படுத்தி மலச்சிக்கலை நீக்கும். சீதாப்பழ சதையோடு உப்பை கலந்து உடையாத பிளவை பருக்கள் மேல் பூசி வர பருக்கள் பழுத்து உடையும். சீதாப்பழ மரத்தின் இலைகளை அரைத்து புண்கள் மேல் போட்டு வர புண்கள் ஆறும். விதைகளை பொடியாக்கி சம அளவு பொடியுடன் சிறுபயறு மாவு கலந்து தலையில் தேய்த்து குளித்து வர முடி மிருதுவாகவும் பேன்களையும் ஒழித்துவிடும். சீதாப்பழம் குளிர் மற்றும் காய்ச்சலை குணப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்ததாயும் உள்ளது. சீதாப்பழ விதை பொடியோடு கடலை மாவு கலந்து எலுமிச்சை சாறில் குளித்து தலையில் தேய்த்து ஊறிய பின்னர் குளித்து வர முடி உதிராது. சீதாப்பழ விதை பொடியை தலையில் தேய்த்து குளித்து வந்தாலும் முடி உதிராது. சிறுவர்களுக்கு சீதாப்பழம் கொடுத்து வர எலும்பு உறுதியாகும். மேலும் இதிலுள்ள கால்சியம் பற்களுக்கு வலிமையை அளிக்கும். சீதாப்பழத்தை தொடர்ந்து உண்டு வந்தால் இதயம் பலப்படும். மேலும் காச நோய் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களை தமிழில் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.